நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளையில் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய தியானங்களை ஆசீர்வதியும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய கிருபை பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆறு முதல் முடிவு வரைக்கும் நேரே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு அவருடைய மன்னாவினால் போஷிக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தயவுசெய்து நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளில் நான் எடுத்திருக்கிற வேத பகுதி உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21:15 இருந்து சில வசனங்கள். நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 21:15, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். சரியா? ஒருவேளை இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்பட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் தன்னை காண்பித்தார், தன்னை வெளிப்படுத்தினார். அந்த சீஷர்கள் முதலில் அவரை புரிந்து கொள்ளவில்லை, அப்புறம் அவரை புரிந்து கொண்டார்கள், ஆண்டவர் என்று தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்காக அவர் ஒரு விருந்தை அங்கே ஆயத்தம் பண்ணி அடுப்பெல்லாம் பற்ற வச்சு அவங்களுக்கு மீனெல்லாம் பொறிச்சு அவங்கள எவ்வளவாய் நேசிக்கிறார்னு அவங்களுக்கு காட்டி அவங்க மத்தியில் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் அவர்கள் நடுவில் அவர் வந்திருக்கிறார். அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட வாழ்ந்தவர்கள், அவரோடு கூட ஒன்றாக சாப்பிட்டவர்கள், அவரோடு ஐக்கியமாயிருந்து அந்த சீஷர்களை அவர் பார்க்க வந்திருக்கிறார். அதில் குறிப்பாக பேதுருவை தேடி வந்திருக்கிறார். இந்த பேதுரு இடத்துல என்ன கேள்வி கேட்கிறாரு? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுரு பல தடுமாற்றங்களை கொண்டவர், உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியே வேறு விதமாக இருக்க வேணும். எப்படி இருக்க வேணும் என்றால், இயேசு கிறிஸ்து பேதுரு இடத்துல இந்த கேள்வியை கேட்கக்கூடாது, நியாயமாக பார்த்தா. ஆனால் கேட்கிறார், அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் இந்த கேள்வியை பேதுரு கேட்டிருக்க வேணும். நியாயமாக நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கேள்வியை பேதுரு கேட்டிருக்க வேணும். என்ன கேட்கணும்? பேதுரு, ஆண்டவரே, நான் மறுதளிச்சிட்டேன் ஆண்டவரே, உமை தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பின்வாங்கி போயிட்டேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டேன், உம்மை மறுதளிச்சிட்டேன், உம்மை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், எத்தனையோ பேர் மத்தியில் உண்மை அவமானப்படுத்தி காட்டி கொடுத்துட்டேன், ரொம்ப கேவலமான ஆண்டவரே, இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே, இன்னுமா என்னை நேசித்து என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு பேதுரு நியாயமாக கேட்கணும். அதுதான் நியாயமான கேள்வியாக இருக்கும். ஏன்னா பேதுருடைய நிலைமை அப்படி, இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே, இன்னுமா நான் இப்படி பின்வாங்கி உம்மை மறுதளிச்சு உம்மை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி உம்மை தெரியாதுன்னு சொல்லி இவ்வளவு கேவலமானவனாக நான் நடந்துக்கிட்டேனே, அப்போ கூட வந்து ஆண்டவரே என் கூட பேசணும்னு நினச்சி என் கூட வரீங்களேயா, என்னை தேடி வந்தீங்களேயா ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு என்னை அழைச்சிங்க, நான் வந்து திரும்ப மீன் பிடிக்கிற வேலைக்கு போகலான்னு திரும்ப போயிட்டேனே, என்னையவா நேசிச்சு வந்தீங்க, இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். இல்லை, அதுதான் நியாயம். ஏன்னா பேதுரு ஆண்டவர் நேசிக்கிற நிலையில் பேதுரு அங்கே இல்லை, ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறார். அதான் அங்கே பெரிய விசேஷம். பேதுரு ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்றது அடுத்த விஷயம், அதை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிற பேதுருவை ஆண்டவர் நேசிக்கிறார். என்னை ஏன் இன்னும் நேசிக்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கணும். அவர் பேதுருவை ஆண்டவர் நேசித்தார். அவ்வளவு குறைகள் உள்ள அந்த பேதுருவை ஆண்டவர் நேசித்தார். மறுதளித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின அந்த பேதுருவை ஆண்டவர் நேசித்து தேடி வந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பேதுரு மட்டுமா அப்படி, என்ன நினச்சி பாருங்க, நம்மளை நம்ம நினச்சி பார்ப்போம். எத்தனையோ முறை ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்கிறார் தெரியுமா? எத்தனையோ முறை ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்கிறார். எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறேன். எத்தனையோ முறை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சுருக்கிறேன். எத்தனையோ முறை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களெல்லாம் நான் செய்திருக்கிறேன். அவருக்கு பிடிக்காத நிலைமையில் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன்.
ஆண்டவர் பிடிக்காமல் எவ்வளோ காரியங்களை நான் செய்திருக்கேனே, துரோகம் பண்ணியிருக்கேனே, ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பேன், அந்த தீர்மானத்தை நான் நிறைவேற்ற மாட்டேனே, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றாமல் காற்றுல பறக்க விட்டுருக்கனே, உமக்கு கீழ்ப்படிய மறந்திருக்கனே. சில சமயத்தில் பேதுருவை போல உமா நான் காட்டி கொடுத்துருக்கேனே, நான் மறுதளிச்சிருக்கிறேனே, ஆண்டவரே நான் தகுதியே இல்லாதவனாக இருக்கிறேன், இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க, இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரேன்னு நான் கேட்கணும், நாம் கேட்கணும். அதுதான் நியாயமான கேள்வி. இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே, இவ்வளோ பண்ண பிறகுமா என்னை நேசிக்கிறீங்க, இவ்வளவு பின்வாங்கி போன பின்புமா என்னை நேசிக்கிறீங்க, இவ்வளவு தூரம் ஸ்டெடி இல்லாத மனதோடு உம்மை விட்டு விலகிற மனதோடு இருக்கிறேனே, இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே, இன்னுமா நேசிக்கிறீங்க ஆண்டவரேன்னு நான் கேட்கணும், நாம் கேட்கணும். ஒருவேளை பேதுரு கேட்கல, ஒருவேளை உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பார், ஒருவேளை கேட்க முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பார், ஆண்டவரே இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க, நாம் மறுதளிச்சிட்டேன் ஆண்டவரே, இன்னுமாம் நேசிக்க இன்னும் இன்னுமா என்ன நேசிக்கிறீங்கன்னு அவர் என்ன செய்யணும், நியாயமாக கேட்டிருக்கணும். ஒருவேளை அவர் கேட்கல, ஆனால் நாம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது இன்னுமா என்ன நேசிக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ண எனக்கு பதில் கொடுத்தீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நான் நன்றியோடு நினைக்கவே இல்லை, உங்களுக்கு நன்றி கூட செலுத்துறதில்லை, நம்ம துதிக்கிறதில்ல, ஸ்தோத்திரிக்கிறதில்ல, இன்னுமா என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேணும், நாம் தான் கேட்க வேணும். அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். அனாதி ஸ்நேகம் என்றால் அதற்கு ஒரு முடிவில்லாத, அனாதி என்பதற்கு என்னன்னா ஆதியும் அந்தமும் இல்லைன்னு அர்த்தம். முடிவில்லாமல் நான் உன்னை நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவர். அவருடைய அன்பில் மாறுதலே இல்லை, நான் தான் அப்பப்போ மாறி போயிடுறேன், நான் தான் வந்து என்னுடைய அன்பு சரியாக இல்லை, ஆனால் அவர் எப்போதுமே நேசிக்கிறார். அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா, அதை நினச்சி பார்த்துருக்குறேன்னா, ஆண்டவரே என்னை நேசிக்கிறீங்களே, இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே, இவ்வளோ தூரம் ஆண்டவரே நான் கீழ்ப்படியாதானே வாழ்ந்துட்டேனே, இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியாக கேட்க தயாராக இருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நாம் கேட்குறவங்களாக இருக்கிறோம், கேட்க தயாராக இருக்கிறோம், யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக அப்படி தான் கேட்கணும், ஆண்டவரே இன்னுமா என்னை நேசிக்கிறீங்க, இன்னும் என்னை நேசிக்கிறீங்களா, இன்னுமா என் மேலே அன்பும் பாசமும் பிரியமும் வச்சுருக்கீங்க ஆண்டவரே, நான் தகுதி இல்லவும் நான் தகுதி உள்ளவன் அல்லவே, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆண்டவரே, என்னை இன்னுமா நேசிக்கிறீங்க, கேட்டு பார்த்துருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட. அவருடைய அன்பை நினச்சி அவருக்கு நன்றி செலுத்தியிருக்கோமா நம்ம? வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஆண்டவர் நேசிக்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட போகிறோம், அவர் நம்ம மன்னிக்கிறாரு, நம்ம ஏற்றுக்கொள்கிறாரு, கூப்பிட்ட குரலுக்கு வந்து பதில் சொல்கிறாரு, நான் கஷ்டப்படும் போது கண்ணீர் விடுறாரு, நோய்களில் படுத்திருக்கும் போது எனக்கு சுகம் கொடுக்குறாரு, எவ்வளவோ காரியங்களில் ஆண்டவர் என்ன அவர் வந்து என்ன சீ போன்னு தள்ளாமல் கூடவே வச்சிருக்காரு, எனக்கு ஜபத்தை கேட்டு இன்னும் எனக்கு சுகம் கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு, மன்னிக்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு, உடைய பிள்ளையாக வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, என்னை நம்பி பொறுப்பெல்லாம் கொடுக்குறாரு, ஊழியம் செய்ய சொல்லி கொடுக்குறாரு, இன்னும் என்னை நம்புறீங்களா ஆண்டவரே? ஆமாம், பேதர் அடுத்த கேள்வி அதான் கேட்டிருக்கணும், என்னை வந்து நீங்கள் ரத்த சாட்சியாக மறிப்பேன்னு சொல்கிறீங்க, இன்னுமா என்னை நம்புறீங்க? டு யூ ஸ்டில் பிலீவ் மீ? ஆ, நம்புகிறேன்ப்பா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்புகிறாரு. அவருடைய அன்புக்கு ஒரு அளவே கிடையாது, நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு அளவே கிடையாது, இன்னும் அவர் நம்புகிறார், உங்களையும் என்னையும் அவர் நம்புகிறார். இன்னும் ஆண்டவருக்கு துரோகம் செய்யாமா கூட்டு செய்யலாமா? இன்னும் அவருடைய ஆண்டவருடைய அன்பை அலட்சியமாக நினைக்கலாமா? அவருடைய அன்பை நினைச்சி தினந்தோறும் பாட வேண்டாமா? தினந்தோறும் ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் வாழ வேண்டாமா? அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவருக்கு பணி செய்ய வேண்டாமா? ஊழியம் செய்ய வேண்டாமா? அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டாமா? ஆண்டவரே இன்னும் என்ன நம்புறீங்களா? இன்னும் என்ன நம்புறீங்களா? டு யூ ஸ்டில் பிலீவ் மீ லார்ட்? இன்னும் என்ன நம்புறீங்களா?
அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நான் நம்புகிறேன். இன்னும் என்ன நேசிக்கிறீங்களான்னு கேட்டால் ஆண்டவர் சொல்ல, இன்னும் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நானும் நேசிப்பேன், உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், உமக்கு நான் பணி செய்வேன், உமக்கு நான் ஊழியம் செய்வேன். சொல்லுவோமா? சொல்லுவோமா? பேதர் அப்படி வெளிப்படையாக சொல்லலை, அந்த அதிகாரத்தில் அப்படி சொன்னதாக நான் வாசிக்கலை. ஒருவேளை அப்புறம் சொல்லியிருக்கலாம், நமக்கு அது எழுத்தில் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பேதர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் அதிகம் நேசித்தார். அதுக்கப்புறம் பேதர் தான் வல்லமையாக ஊழியம் செய்தார். உங்களுக்கு தெரியும், பேதர் வல்லமையாக ஊழியம் செய்தார், நிறையா சபைகளை ஸ்தாபித்தார், சபைகளை உருவாக்குனார். அவர் வல்லமையாக பிரசங்கம் பண்ணி 3000 பேர் மனம் திரும்பினாங்க. இன்னும் நிறையா ஆண்டவருக்காக பணி செய்து கடைசியில் ஆண்டவர் சொன்னது போலவே ரோமாபுரியில் தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மடிந்தார். நம்பிக்கையை அவர் காப்பாற்றிட்டார் தெரியுமா? ஆமாம், அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கலைன்னா கூட, கேட்டாரோ கேட்கலையோ, ஆண்டவர் என்னன்னு நம்பினாரே, இன்னும் என்ன போய் நம்பினார, மறுதளிச்ச என்னையும் நம்பினாரேன்னு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. ஆண்டவர் இவ்வளவு தூரம் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த நம்பிக்கையை அவர் காப்பாத்தினார். நான் காப்பாற்றுவேனா? ஆண்டவரை நேசிச்சார். அந்த ஆண்டவரை நேசிச்சேன்னு, நான் உங்க நேசிக்கிற ஆண்டவர், என் மேலே உமக்கு இருக்கிற பாசத்தை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி, என்ன நீங்க நேசிக்கிறீங்களே ஆண்டவரை, அளவற்ற அன்பு உம்முடைய அன்பு, அந்த அன்புக்கு என்னையே கொடுக்குறேன்னு கொடுத்து இரத்த சாட்சியாக மறித்தார். நான் கேட்போமா, என்ன போய் ஏன் நேசிச்சிங்க, என்கிட்ட என்னையா இருக்கு அப்படின்னு கேட்டான. ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை நேசிக்கிறேன், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்னு சொல்கிறார். எவ்வளோ அன்பான ஆண்டவர். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பி நேசு சுவாமி, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு பாத்திரம் இல்லாதவர்கள், ஆனால் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நேசித்து உமக்கு பணி செய்ய உம்முடைய நம்பிக்கையை காப்பாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய, எங்களோடு கூட தொடர்ந்து பேசும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.